அன்புக்குரியவர்களே, மறவாதீர்கள் என்னும் விபிலியை தொடர் என்று கடவுளின் கட்டளைகளை மறவாதீர்கள். இந்த செய்தியானது விபிலியத்தின் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டு மக்கள் பெயர் இரண்டாவது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம். அவர்களுக்கு இறைவாக்கினர் இவ்வாணையை கொடுத்தபின் ஆண்டவருடைய கட்டளைகளை மறவாதிருக்க அவர்களை எச்சரித்தார். கடவுளுடைய கட்டளைகளை மறக்கக்கூடாது என்று இறைவாக்கினர்கள் மீண்டும் மீண்டும் கூறினார். இயேசுவும் கூறினார். ஒரு செல்வந்தன் இளைஞன் அவரிடம் வந்து, நான் நிலைவாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது இயேசு கூறினார், உனக்குத்தான் கட்டளைகள் தெரியும், அந்த கட்டளைகளை மறவாமல் நீ கடைப்பிடி என்று கூறினார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்வில் கடவுளுடைய கட்டளைகளை, 10 கட்டளைகளை பின்பற்ற வேண்டும். புதிய ஏற்பாட்டின் கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். திருச்சபை நமக்கு தருகிற திருச்சபை கட்டளைகள், திருச்சபையின் ஒழுங்குகள், வழிகாட்டுதல்கள், அவற்றையெல்லாம் நாம் மறவாமல் கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சாட்சி தருகின்ற பிள்ளைகளாக, கிறிஸ்தவர்களாக வாழ முடியும். கடவுளின் கட்டளைகளை மறவாமல் வாழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக.